ஹே காய்ஸ், நீங்க வீடியோ என்ன பார்க்க வரோமோ கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நீங்க வந்து லம்போர்கினி ரெண்டு கார் தான் காய்ஸ் மோட் பண்ண போறோம் ஜிடிஏ ஃபைவ்ல. அது என்னென்ன கார்னா, ஃபர்ஸ்ட் வந்து லம்போர்கினி நார்மல் கார் தான் காய்ஸ், ரெண்டாவது வந்து யூஎஸ்ஜி. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பார்த்தா தான் காய்ஸ் உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் புதுசானே கீழே ரெட் கலர் பட்டன் தட்டி விட்டு பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காய்ஸ். காய்ஸ் நம்மளுக்கு தேவை வந்து இந்த ரெண்டே ஒன்று ஃபைல் பண்ணோம். இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளது காய்ஸ். இது வந்து நார்மல் காரு, இதுதான் அந்த யூஎஸ்ஜி. பார்த்துக்கோங்க உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம். உள்ளே நார்மல் காருக்குள்ளே போனோம்னா இது மாதிரி இருக்குது. இதில் வந்து ஆட் என்ன இருக்குங்களா, இது நம்ம கொடுக்கணும். உள்ளே போனோம்னா நம்ம காரோட பேர் இதுதான் காய்ஸ் பேர். அதை வாங்க நம்ம யூஎஸ்ஜியில் போயிட்டு உள்ளே போயிட்டு பார்ப்போம் காய்ஸ். காய்ஸ் உள்ள வந்தீங்கன்னா கார் ஃபைல்ஸ் இருக்குது. அதுக்கு போனோம்னா நம்மளுக்கு எஸ்யூவி இருக்குது காய்ஸ். ஓகே, இதை வந்து இப்போ வந்து எங்கே ட்ராக் பண்ணி போடுறோன்னு உங்களுக்கு சொல்கிறேன் காய்ஸ். சிம்பிளான விஷயம்னா மற்ற வீடியோவில் பார்த்த மாதிரி தான் காய்ஸ். சிம்பிளான விஷயம்னா இது வந்து இதுக்கு அடுத்து வந்து ஓப்பன் ஆகி இருக்கக்கூடிய ஆப், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க காய்ஸ். இந்த ஆப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ண தெரியும்னா கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இதுக்குள்ள வந்ததுக்கப்புறம் எடிட் மோட் வந்து ஆன் பண்ணிச்சுக்கோம். எடிட் மோட் ஆன் பண்ணால் தான் நம்மளால் அந்த மோடும் போட முடியும். இதுக்கு அடுத்து மோட்ஸ்க்குள்ளே போயிட்டு அப்டேட்டுக்குள்ளே போயிட்டு அப்டேட்டுக்குள்ளே திருப்பியும் போயிட்டு காமன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டு டேட்டாக்குள்ளே போயிட்டு இது மாதிரி லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். டிஎல்சின்னு ஒன்று இருக்குங்க காய்ஸ், இந்த அப்படின்னா இருக்குது. இதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு இது மாதிரி ஒரு காய்ஸ் டைப் பண்ணுற மாதிரி. இதுக்கு கீழே வந்து லாஸ்ட் ஃபுல் உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியல, எனக்கு வந்து இதாக இருக்குது. இதை வந்து லாஸ்ட்டில் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இதுக்கு அடுத்து என்ன கீழே ஒரு ஃபேஸ் கொடுத்துருவாங்க காய்ஸ், அங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதே நீங்கள் பேஸ்ட் ஆகிரும். இந்த நடுவில் ஸ்லாஸ் இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா, நடுவில் ஸ்லாஸ் இருக்குங்களா, இதை வந்து எப்படி டெலீட் பண்ணிக்கிட்டே வந்து இந்த ஸ்லாஸ் வரைக்கும் டெலீட் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ரெண்டு காரோட ஃபைல் நேம் சொன்னா இதுதானே. ஃபஸ்ட் நம்ம வந்து எஸ்யூவியை போடுவோம். இதோட ஃபைல் நேம் வந்து இது தான் காய்ஸ். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். இதை ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த ஓப்பன் ஐவி ஆப்பில் போயிட்டு பேஸ்ட் பண்ணணும். இந்த இடத்த வந்து ரெண்டு ஸ்லாஸ்க்கு நடுவு வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த காரோட நேம் வந்து வந்துடும். இப்போ வந்து ரெண்டாவது கார் எப்படி போடணும் அதே தாங்க, இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு என்ட்ரம் பண்ணி கீழே ஒரு ஃபேஸ் வரும், அங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ளது வரும். அதே மாதிரி இந்த ஸ்லாஸ்லேருந்து இந்த ஸ்லாஸ் வந்து டெலீட் பண்ணிவிட்டு அந்த நார்மல் காரோட ஃபைலை போயிட்டு எடுத்துக்கலாம். நார்மல் காரோட ஃபைலை எடுத்துக்கோங்க. நார்மல் காரோட ஃபைலுக்கு உள்ளே போனோம்னா இது மாதிரி வரும். இதுக்கு உள்ளே போயிட்டு ஆடானுக்கு போயிட்டு ஃபைல் நேமு இதை ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வரும். அதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இப்போ அந்த நீ இந்த ஆப்பில் போயிட்டு இந்த இடத்துல ரெண்டு ஸ்லாஸ் நடுவில் வந்து ரெண்டு ஸ்லாஸ் நடுவில் தான் பாருங்க, ரெண்டு ஸ்லாஸ் நடுவில் வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. இதோட வேலை இங்கே இது பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சேவ் ஒன்று இருக்குங்களா, இதை கொடுத்துருங்க. சேவ்னு கொடுத்ததுக்கப்புறம் எடிட் மோடில் போயிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த ஆப் போட்டு எக்ஸிட் ஆகிருக்கு கைஸ். எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து இன்னொரு இடத்துல போய் பேஸ்ட் பண்ணணும். கேமோட மெயின் ஃபோல்டருக்கு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணினா ஓப்பன் ஃபைல் லொகேஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு அதுக்கு போனால் இது மாதிரி இருக்குது கைஸ். இது வந்து மோட்ஸில் போயிட்டு அப்டேட்டுக்குள்ளே போயிட்டு 64 போயிட்டு டிஎல்சி பேக்ஸ் இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு தான் பேஸ்ட் பண்ணணும். என்ன அது பேஸ்ட் பண்ணணும்னா இதுதான் கைஸ். ஃபைல் நேம் ரெண்டு சொன்னீங்கன்னா இந்த ஃபைலை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணணும் கைஸ். இங்கே வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. எனக்கு முன்னாடி ரீபேஸ்ட் காமிச்சு நான் கொடுத்துறேன். இதே மாதிரி காய்ஸ் இந்த இதை வந்து நம்ம வந்து நார்மல் லம்போர்கினி, இது வந்து இந்த எஸ்யூவி. இதே மாதிரி இந்த அப்படிலாம் இருக்குது. இதை ரைட் கிளிக் பண்ணி இதை காப்பி பண்ணி அதே ஃபைல் லொகேஷனில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இதுவும் இருக்கனால நான் ரீபேஸ்ட் கொடுத்துறேன் காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ், இதோட வேலை முடிஞ்சிருச்சு. இதை வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் காய்ஸ் உங்களுக்கு புரியும். இப்போ நான் அவங்களும் கேமில் போயிட்டு மீட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், நம்ம வந்து கேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து இந்த ரெண்டு காரையும் எப்படி நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வரணும்னு பார்ப்போம். நார்மலாக தான் காய்ஸ், எப்போவும் போல தான் மெனு மோட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வெஹிக்கிள்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு வெஹிக்கிள்ஸ் பானுக்குள்ளே போயிட்டு இதே லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இது மாதிரி ஒன்று காமிங்க காய்ஸ். இதை என்ட்ரம் அப்படின்னா இது மாதிரி காமிங்க. இங்கே நான் சொல்லி நம்பிக்கைன்னா இந்த பேர்லாம் உள்ளே போயிட்டு மும்பை சர்ச் பண்ணால் வரும்னு அந்த பேர் தான் காய்ஸ் இங்கே போடணும். அந்த ஃபைலர் நேம் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நார்மல் அந்த லம்போர்கினி போடுவோம். இதான் காய்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு அந்த லம்போர்கினி போட்டது. இதை போடுவோம், கார் வருதான் பார்ப்போம். ஓகே காய்ஸ், இந்த கார் வந்துருச்சு. இதுக்கு அடுத்து வந்து நம்ம எஸ்யூவி போடுவோம். அப்போ இந்த கார் பாருங்க லுக் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி தான் காய்ஸ், அதே மாதிரி சர்ச் பண்ணிவிட்டு இதான் காய்ஸ் அந்த எஸ்யூவியோட நேமு. இதை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார் வந்துடும். ஓகே காய்ஸ், இந்த காரை உங்களை எடுத்துருச்சு. ரெண்டு காரை லுக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து எஸ்யூவி தான் காய்ஸ், இது லுக்கு பாருங்கள். இதுதான் எனக்கு பெஸ்ட்டான கார், சூப்பராக இருக்குது. அந்த லம்போர்கினி காருங்க பாருங்க காய்ஸ். நம்ம சேனலில் கலர்லேயே இருக்குது, ப்ளூ கலர்லேயே இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மோட் வந்து உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் வந்து
எப்படி ப்ரோ உங்களுக்கு வந்து லேப்டாப் வந்து ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு அதுக்கும் ஒரு வீடியோ போடுவாங்க கைஸ். நாளைக்கு போடுவோம். அது எப்படின்னா நான் ஒரு மோட் போட்டு வச்சிருக்கேன் கைஸ், ஒரு கிராஃபிக்ஸ் மோட் போட்டு வச்சிருக்கேன். முன்னாடிலாம் அது மாதிரி இல்லை, இப்போ 1 வீக்காக தான் அது மாதிரி போட்டு வச்சிருக்கேன். அதனால் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்பலாம் ஸ்மூத்தாலாம் இருக்காது கைஸ். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்னா ஓரளவுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்களா எல்லா பக்கமும் நான் ஃபேன் வச்சுருப்பேன். இங்கே ஒரு ஃபேன், இங்கே ஒரு ஃபேன், இங்கே ஒரு ஃபேன் வச்சிருப்பேன். கேமராக்கு பின்னாடி ஒரு ஃபேனை கிட்ட வச்சிருப்பேன். அப்போ கைஸ் நம்மளுக்கு கொஞ்சம் லேப்டாப் கொஞ்சம் ஹீட் ஆகமாக இருக்கும், அப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கும் கைஸ். கைஸ் நெக்ஸ்ட் வந்து என்னென்ன போட போடலாம் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.